Hi students, I am Vino. 12th mark chapter 6 la examples 6.7 paakalam. Question enna kuduthirukanga? Proof by vector method that the perpendiculars from the vertices of to the opposite sides of a triangular concurrent appdin solli kuduthirukanga. So triangle concurrent appdinu sonnale nammalku enna panikalana, first one indha diagram dhaan varum. Okay va? Okay, so இது வந்து A, இது வந்து B, இது வந்து C அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். சென்டர் பாயிண்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா O அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதோட மிட் பாயிண்ட் வந்து D, இது வந்து E, இது வந்து F. ஓகேவா? ஸோ இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன எடுத்துப்போம், இதை வந்து என்னென்னா ஓஏ வெக்டார், ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா பி வெக்டாரு, இது வந்து என்னென்னா சி வெக்டார். ஓகேவா? எல்லாமே வந்து எப்படி போகணுன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே தான் போகணும். ஸோ டைரக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா வெக்டார்ஸை பொறுத்தவரை டைரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ டைரக்ஷன் சொன்னால ஓஏ இப்படி தான் இருக்கணும். அப்போ ஓஏ வெக்டார் அப்படிங்கிறது ஏ வெக்டார், ஓபி சாரி ஓபி அப்படிங்கிறது பி வெக்டார், ஓசி அப்படிங்கிறது சி வெக்டார். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிங்கிறது பிசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர் டு தி பிசி வெக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஇ அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் டு வந்து என்னென்னா ஏசி வெக்டர். ஓகே? ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னா ஏடி பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ஓஏவும் எப்படி இருக்கும் அப்படின்னா பிசிக்கு வந்து எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ ஒரு ரெண்டு வெக்டார் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அதோட டாட் ப்ராடக்ட் வந்து ஜீரோ. அப்போ ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் வந்து எப்படி இருக்கும், ஜீரோ. ஓகேவா? ஒரு பொசிஷன் வெக்டார் வைஸ் நம்ம எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம், ஓசி மைனஸ் ஓபி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுவோம். இப்போ ஓஏவை உள்ளே கொண்டு போயிட்டோன்னா ஓஏ வெக்டார் டாட் ஓசி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் டாட் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், பி வெக்டாரும் வந்து என்னென்னா பெர்பெண்டிகுலர் டு வந்து என்னென்னா ஏசி வெக்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஏசியாக சிஏ. ஸோ பியும் வெக்டாரும் பெர்பெண்டிகுலர் டு வந்து இப்போ சிஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துட்டோம். பிஇ எப்படின்னாலும் ஓபி அப்படின்னாலும் ஓகே தான். ஓபி வெக்டார் எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டாராக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டே பெர்பெண்டிகுலர்னால் இதோட டாட் ப்ராடக்ட்டும் ஜீரோ. அப்போ ஓபி வெக்டார் டாட் சாரி சிஏ வெக்டார், சிஏ வெக்டார் எப்படி இருக்கும், ஜீரோ. அப்போ ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை உள்ளே கொண்டு போய்க்கலாமா? கொண்டு போனால் எப்படி மாறும், ஓபி வெக்டார் டாட் ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் டாட் ஓசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ணலாம். என்ன கிடச்சிருக்குது, ஓஏ டாட் ஓசி மைனஸ் ஓஏ டாட் ஓபி ப்ளஸ் ஓபி டாட் ஓஏ மைனஸ் ஓபி டாட் ஓசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் வந்து என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஓஏ ஓசி மைனஸ் ஓபி ஓசி. இப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குது, ஓசி காமனாக இருக்குது. அப்போ என்ன இருக்குது, ஓஏ மைனஸ் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓஏ மைனஸ் ஓபி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், ஏபி சாரி பிஏன்னு எழுதுவோமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத தான் நீங்கள் எழுதணும். பிசின்னு இருந்துச்சுன்னா ஓசி மைனஸ் ஓபின்னு எழுதுவோம். ஸோ ஏபினாலும் பிஏனாலும் ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் கரெக்டாக எழுதணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் எழுதிக்கிறேன். இது ரெண்டு டாட் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஜீரோனா ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஓசி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பிஏ வெக்டார். ஓசி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பிஏ வெக்டார் அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா ஏபி வெக்டாருக்கு ஓசி பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னா அப்போ எதுவும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், சிஎஃப்ஸும். இப்போ என்ன எழுதிக்கலாம், சிஎஃப் வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிஏ வெக்டார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம், தேர்ஃபோர் தி
altitude CF passes through O. Therefore, the altitude of concurrent அப்படின்னு முடிச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.